ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். என்ன இடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போனா தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது. பிள்ளைங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி காலையில் கண்ணை திறக்கவே முடியல. நைட்டு லைட்டாக கண் வலிச்சிட்டு இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கிச்சு. இருக்க இருக்க வீக்கமும் அதிகமாச்சு, வலியும் அதிகமாயிடுச்சு. ஹீட்டுனால நினைக்கிறேன் லைட்டாக பரு வந்துச்சு. இப்போ வந்து கண் வீங்கிக்கிச்சு. காலையில் எழுந்திரிச்சதும் மொதல் வேலையாக ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீயை போட்டு குடிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். பெட்ரூமில் காட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. பெட்டை தூக்கி போட்டு திரும்ப எடுத்து வைக்கணுமே அப்படின்றதுக்காக இன்றைக்கி சும்மா நார்மல் பெட்டை கீழே போட்டு நம்ம ஹாலிலே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நானும் கமலும் ஹாலில் தான் படுத்திருந்தோம். அந்த பெட்டெல்லாம் கமலே எடுத்து வச்சிட்ருக்காங்க. நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். கமல் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்து பெட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நான் இதுக்கு மேலே தான் போய் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பரவாயில்ல, இந்த பெட்டு இருக்கிறது எங்கே வேணுமோ அங்கே தூக்கி போட்டு படுத்துக்கிறோம். கடகடன் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். சாதம் மட்டும் சுட சுட நம்ம மதியமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாதம் வைக்கலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். கமலுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த தோசை எனக்கு, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி விநாயக சதுர்த்தி, நாங்கள் எதுவும் பெருசாக சாமி கும்பிடல. ரேவதி அக்கா காலையிலேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எங்களுக்கும் பொங்கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கூட லீவு இல்லையான்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக கொரியர் ஆஃபீஸ் லீவு தான். மண்டே நிறைய ஆர்டர் இருக்கும், மதியம் வரைக்கும் மட்டும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மதியம் வரைக்கும் மட்டும் பேக் பண்ணிட்டு மதியத்துக்கு மேலே லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி விநாயகருக்கு பிறந்த நாள்னு ரேவதி அக்கா எல்லாருக்கும் பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க. காலையிலேயே சாம்பார் ரசம் பொரியல்னு எல்லாமே செஞ்சுட்டேன். சாதம் மட்டும் மதியம் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். அதே மாதிரி சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருந்தேன். 12 மணிக்கு மேலே சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு அடுப்பில் உலைய வச்சேன். அதுக்கப்புறம் சிங்கில் இருந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே சரி கையோடு இதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கிட்ட சாதம் வச்சுட்டு இங்கே அப்படியே கையோட கழுவுறதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி சிங்கில் இருக்க பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சிருவேன். அப்பப்போ இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வந்துடும், அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். எனக்கு வீட்டு வேலைகளில் பாத்திரம் விளக்குறது கொஞ்சம் பிடிச்சமான வேலை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ற வேலை வந்து துணி மடிக்கிற வேலை தான். உங்களுக்கு வீட்டு வேலைகளில் எந்த வேலை பிடிச்சு செய்வீங்க, எந்த வேலை பிடிக்காமல் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு சாதம் வடித்து மதியம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொன்னா நீ போனா போ, அப்படியே மலை நடந்தே போ. நான் போவேன், போறேன். போ போ போறேன். நானே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பைத்தியம். மலையிலும் அம்மா வீட்டுக்கு போறேன். பாய் பாய். நீ பார்த்து போ. மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா மழை திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தொப்ப தொப்பையாக நினைஞ்சிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா திட்டினாங்க, இப்படி நினைஞ்சிட்டு எதுக்குடி வந்த அப்படின்னு. மழையில் நினைஞ்சிட்டே நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். கமல் ஓட்டுவாங்க, நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். பட் அதுவும் ஜாலியாக இருந்தது. எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தொப்ப தொப்பையாக நினைஞ்சிட்டு போய் மீனாவோட ட்ரெஸ்ஸை வாங்கி தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரி போய் தூங்கு போ.
ஒருத்தன் ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு இத்தனை வேறா? அத்தை, ஓ அத்தை ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அடிக்கிறதுக்கு வச்சிருக்காளா? உங்க அம்மா வந்து மிதிச்சாதான் நீ ஹோம்ஒர்க் எழுதுவ. அண்ணனை எழுத விட மாட்டியா? அம்மா கோழி வளர்த்துட்டு இருக்காங்க, முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு போல. ரெண்டே ரெண்டு குஞ்சு மட்டும் பொறிச்சிருந்தது, அதை பாவி பார்த்துட்டு இருந்தோம். கோழி பயங்கரமா கொத்த வந்துருச்சு. பாப்பா ஹாய் சொல்லு. அழகு பிள்ளையா நீங்க? செல்லக்குட்டி பாப்பா. அத்தைக்கு அத்தைக்கு அத்தை கொடு. வாடி தருவியா மாட்டே அத்தைக்கு? பால் டப்பால குடிக்கிற வயசாடா உனக்கு? மகிழினி பால் டப்பால பாலை குடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சோண்டு பாலை கொண்டு போய் அவங்க அண்ணன்ட்ட கொடுத்து நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா. ஸ்கூலுக்கு போற, இன்னும் பால் டப்பால குடிக்கிறியடா அப்படின்னு சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம். மகிழினிய மாடியில கொண்டு போய் விட்டோடனே அவ பாட்டுக்கு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. முன்னெல்லாம் மகிழினி எங்களை பார்த்தாலே அழுவா, இப்ப எல்லாம் வந்து பழகிட்டா நல்லா ஜாலியா இருக்கா. ஈவினிங் அம்மா விநாயகருக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம். அம்மாவும் இந்த டைம் வீட்டில் சாமி கும்பிடல. வீட்டில் சாமி கும்பிட்றதுனா, நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அம்மா அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போல்லாம் வந்து கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதோட சரி. மகிழினி அவங்க கொட்டை அடிக்கிறத நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருந்தா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் வரும்போது பைக்கில் வந்தேன், கமல் திண்டுக்கல் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் திண்டுக்கல் போயிட்டு அப்படியே அம்மாங்க வீட்டில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். வண்டியை அங்கேயே அம்மா வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். கமல்னாலையும் காரை உள்ளே கொண்டு வர முடியல, சாமி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே டிராஃபிக் ஆகிடுச்சுன்ட்டு வெளியவே நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் தான் ரோட்டுக்கு போனோம். தம்பி பைக்கில் எங்களை ரோட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டான். கமல் எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. போடு பார்க்கலாம். பிள்ளைங்க அவங்க ரூம்ல கட்டல பார்த்ததுமே சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு சிலர் இப்பவே என் பிள்ளைங்களுக்கு வந்து தனி ரூம், அவங்க தனியா தான் தூங்குவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது இன்னொரு பெட்ரூம் வந்து கமலுக்காக வேணும். நானும் பிள்ளைங்க வந்து ஒரு கட்டில படுத்துக்குவோம், கமல் வந்து கீழே படுக்கிறாங்களே அப்படின்றதுக்காக கமலுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம்.
கடைசியில் வந்து பிள்ளைங்க வந்து எங்களுக்கு தனியாக பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ரூமை கொடுத்துட்டோம். வீடு கட்டினதுலேருந்து பிள்ளைங்க 1.5 வருஷமாக தனியாக தான் படுக்கிறாங்க. நாங்கள் போய் தூங்க வச்சுட்டு வருவோம், பக்கத்துலேயே தான் ரூமு. ஸோ நாங்கள் அப்பப்போ எட்டி பார்த்துட்டே தான் இருப்போம். பிள்ளைங்க வந்து எங்கள் கண்காணிப்பில் தான் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுக்கணும், பட் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்காணிக்கணும். பிள்ளைங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிள்ளைங்க வந்து பயம் இல்லாமல் தான் அவங்க ரூமில் தூங்குறாங்க. நைட் இந்த கட்டில் தான் படுப்போம், எங்களுக்கு பெட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நைட் டின்னர் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டாங்க. எங்கள் பெட்டை வந்து தூக்கி போட்டோம், அதில் தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.